1976க்கு அப்புறம் சுமார் 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் எந்த நாடும் நிலா பக்கம் தலை வச்சு படுக்கல, யாரும் போல. இப்போ கடந்த ஒரு 2000 ஆண்டுகளுக்கு பிறகுதான், 1995க்கு பிறகுதான் நிலாவை நோக்கி இரண்டாம் தேனிலவு எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க. ஏன் இப்போ நிலாவுக்கு போகிறாங்க? அப்போ போனதுக்கு வேற காரணங்கள், அது தனி விஷயம். ஏன் இப்போ போகிறாங்க? ஏன் இப்போ போகிறாங்கன்னா, சர்வதேச அரசியல் நிலாவோட தரைப்பரப்பு மேலே பல்வேறு விதமான அரிய தனிமங்கள் இருக்கு. இப்போ இந்த மொபைல் ஃபோன் எடுத்துட்டிங்கன்னா ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் இதில் கொஞ்சம் உண்டு இருக்கு. சாப்பாட்டில் லேசாக உப்பு போடுறோம்ல, அது மாதிரி இதில் கொஞ்சம் உண்டு இருக்கு. இந்த வெயிட் படி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, ஒரு பிஞ்சு தான் இருக்கும். அந்த அளவு இதில் இல்லைன்னா இது வேலை செய்யாது. காற்றாலைகள்லாம் பார்க்குறோம்ல, அந்த காற்றாலைகளினுடைய அந்த மேக்னெட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மேக்னெட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ரேர் எர்த் எலிமெண்ட். ஸோ இன்றைக்கி ரேர் எர்த் எலிமெண்ட் இல்லாமல் நான்காவது தொழில் புரட்சி இல்லை. இப்போ நடக்கிறதுலாம் நான்காவது தொழில் புரட்சின்னு சொல்கிறாங்க. இந்த நான்காவது தொழில் புரட்சியில் ரேர் எர்த் எலிமெண்ட் தான் அச்சாணி. முதல் தொழில்நுட்ப புரட்சியில் நிலக்கரி அச்சாணி, ரெண்டாம் தொழில்நுட்ப புரட்சியில் ஸ்டீல் அச்சாணி, மூன்றாம் தொழில்நுட்ப புரட்சியில் சிலிகான், அதனால தான் சிலிகான் வேலி அப்படின்லாம் அமெரிக்காவில் சொல்கிறோம்ல, எலக்ட்ரானிக்ஸ் அச்சாணி. நான்காம் தொழில்நுட்ப புரட்சியினுடைய அச்சாணியாக இருக்க போகுது அல்லது இருக்கிறது ரேர் எர்த் எலிமெண்ட். நிலாவில் ரேர் எர்த் எலிமெண்ட் அபிரபிதமாக இருக்குது. ரேர் எர்த் எலிமெண்ட் நமக்கு கொஞ்சம் தான் வேணும். ஸோ அப்போ நான் நிலாவில் தரையிறங்கி தோண்டி அங்கேயே ஒரு இயந்திரத்தை வச்சு பிரித்து ரேர் எர்த் எலிமெண்ட்டை மட்டும் எடுத்து ஒரு பொட்டி கட்டி பூமிக்கு நான் அமிச்சேன்னா போதும். இப்போது ஃப்ரான்ஸில் ஐட்டர் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி நடக்குது, பத்திரிகைகள்லாம் செய்தி வரும். சீனா செயற்கை சூரியனை செய்து விட்டது அப்படின்ட்டுலாம். சீனா மட்டும் இல்லை, 20 நாடுகள் செஞ்சு செய்கிறாங்க, இந்தியா உட்பட ஃப்ரான்ஸில் நடக்குது. அந்த செயற்கை சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிகையாளர்கள் அப்படி சொல்கிறாங்க, சூரியன் நடக்கிற இயக்கம் மாதிரியே இங்கே ஒரு இயக்கத்தை வைத்து ஆற்றலை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி, நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அணு கரு பிணைவு, அணுவை பிரிக்கணும், பிணைச்சா ஆற்றல் வரும், உடைக்கிறது இல்லை, பிணைக்கணும். அதுக்கான ஆராய்ச்சி நடக்கும். இந்தியாவில் வந்து அதுக்கான ஒரு ஆய்வு நிறுவனம் வந்து குஜராத் அகமதாபாத்தில் இருக்குது, இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாட்மா ஃபிசிக்ஸ் அப்படின்ட்டு. ஓகே, 20 நாடுகள் இந்தியா உட்பட அதில் சேர்ந்து செய்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆற்றல் தொழிற்சாலை வந்தால் அதில் ஹீலியம் 3 அப்படிங்கிற ஒரு தனிமத்தை நம்ம ஃபியூவலாக யூஸ் பண்ணால் வேலை செய்யும். இந்தியாவுடைய மொத்த ஆற்றல் தேவை, ஒரு ஆண்டுக்கு நமக்கு எவ்வளோ ஆற்றல் வேணுமோ அதுக்கு வெறும் ஒரே 1 டன் ஹீலியம் 3 போதும். ஸோ ஒரு 10 தடவை நிலாலேருந்து நம்ம தூக்கிட்டு வந்துட்டோன்னா வேலை முடிஞ்சுது. நிலாவில் தரைக்கு மேலே கிடக்கு ஹீலியம் 3. பூமியில் அவ்வளோ ஈஸி இல்லை. கடல் தண்ணியை எடுத்து அதுலேருந்து ஹீலியம் 3 பிடிச்சி எடுக்கணும். கடல் தண்ணியில் ஒரு 100 கோடி துகள்களில் 1 துகள் ஹீலியம் 3 இருக்கும், அது மட்டும் பிடிச்சி எடுக்கணும், மண்டகாயிர வேலை. ஓகே, ஈஸி இல்லை. ஆனால் நிலாவில் தரைப்பகுதியில் நிறைய இருக்குது. ஸோ நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். பலரும் இதை ஒரு வாய்ப்பாக பார்க்குறாங்க. அதாவது எரிபொருள், இந்த ரேர் எர்த் எலிமெண்ட், இதெல்லாம் வந்து நிலாவிலிருந்து இன்றைக்கு எடுக்க முடியும், அதற்கான தொழில்நுட்பங்கள் இன்றைக்கு வளர்ந்து வருகிறது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி செயற்கை நுண்ணறிவு வச்சு நிலாவில் இறங்கிடலாம், ஆள் போனோன்னு அவசியம் இல்லை. அதே செயற்கை நுண்ணறிவு வச்சு அங்கே ரோபோட் வேலை செய்யலாம், வெட்டுறது போன்ற விஷயங்கள்லாம். 3D பிரிண்டரை வச்சு நான் அங்கே வந்து அங்கே ஒரு மிஷினையே நான் வந்து தயாரிச்சிடலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்ய முடியும். அதனால் இன்றைக்கு இது சாத்தியமாகக்கூடிய ஒரு விஷயம், வெறும் கற்பனை இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. அதனால் விண்வெளி வாணிபம், ஸ்பேஸ் காமர்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு உலகளவில் ஒரு கருத்தாக இருக்கு. நீங்கள் அரசியல்னு சொன்னீங்களே, இது வாணிபமாக இருக்கே அப்படின்னு உங்கள் மனசில் தோணலாம், தோணணும். முதல் முதல்ல நிலாவில் தன்னுடைய விண்கலத்தையை மோத விட்டது சோவியத் யூனியன். முதல் முதல்ல நிலாவில் மென்மையாக தரையிறங்கியது சோவியத் யூனியன். முதல் முதலாக நிலாவில் ஒரு விண்கலத்தை இறக்கி அதோடய வயத்தை திறந்து உள்ளேந்து ஒரு ஊர்தி கலத்தை நிலாவில் ஓட விட்டது சோவியத் யூனியன். அமெரிக்கா ரொம்ப பின்னாடி இருந்துச்சு. முதல் முதல்ல நிலாவில் போய் இறங்கின சோவியத் விண்கலம் லூனா 9, அதில் ஒரு பொறி வச்சுருந்தாங்க. அந்த பொறி ஓப்பன் ஆகும், ஓப்பன் ஆனால் சோவியத் கொடி, தேசிய கொடி அப்படியே பறக்கும், பறந்து நிலாவில் நிறைய இடத்துல விழும். பூமியில் ஒரு சர்வதேச சட்டம் இருக்கு. அந்த சட்டம் என்னென்னா ஃபைண்டர் கீப்பர். ஃபைண்டர் கீப்பர்னா யார் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க பாக்கெட்டில் வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் கடலில் போயிட்டே இருக்கீங்க, இது வரைக்கும் யாரும் போகாத ஒரு தீவை நீங்கள் பார்க்குறீங்க,
நீங்கள் அங்கே காலை வச்சு உங்கள் நாட்டு கொடி அது மேலே வச்சா அந்த தீவு உங்கள் நாட்டுக்கு சொந்தம். நிலாவில் என்ன பண்ணிட்டாங்க சோவியத் யூனியன், கொடியை போட்டாங்க. ஒன்றா உலக நாடுகள்லாம் பயம், அமெரிக்கா குறிப்பாக பயம், நிலா என்னோடது அப்படின்னு சோவியத் யூனியன் சொல்லிடும் அப்படின்னு பயந்து என்ன பண்ணாங்கன்னா, அவசர அவசரமாக ஒரு சர்வதேச சட்டத்தை போடலாம் அப்படின்னு சோவியத் யூனியனை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ஒரு நெகோசியேஷன் பண்ணாங்க. கெனடி, குருஷேவ் இவங்க தான் எல்லாம் பண்ணது. குருஷேவ் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் தயார், ஒரே கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நிலா மனித குலத்தின் பொது சொத்துன்னு அந்த சட்டம் சொல்லணும். யாரோட சொத்து? மனித குலத்தின் பொது சொத்து. நிலாவில் எந்த நாடும் உரிமை கொண்டாட முடியாதுன்னு அந்த சட்டம் சொல்லணும். நிலாலேருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிச்சாலும் என்ன பண்ணாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும்னு சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா நான் செய்து போடுறேன் அப்படின்னாங்க. அது மாதிரி ஒரு சட்டம், அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டி அப்படின்னு ஒரு சட்டத்தை சர்வதேச நாடுகள் ஏற்றுக்கொண்டு அன்றைக்கு கையெழுத்தாச்சு. எல்லா சர்வதேச சட்டமும் 50 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபரிசீலனைக்கு வரும். இப்போ மறுபரிசீலனையே இருக்குது. இப்போது அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சட்டம் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு பொருந்தாது, இந்த காலத்துக்கு நம்ம அதில் மாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அமெரிக்கா தானே ஒரு சட்டத்தை ஏற்றிட்டாங்க. சர்வதேச சட்டம் இல்லை, அவங்களே ஒரு சட்டத்தை போட்டாங்க. அந்த சட்டத்தில் என்னென்னா, விண்வெளியில் இருக்கக்கூடிய பொருளில் தனியார் நிறுவனங்கள் உடைமை கோர முடியும், தனியார் நிறுவனங்கள் அந்த இடத்த என்னோடதுன்னு சொல்லிக்க முடியும், அந்த பொருள் என்னோடதுன்னு சொல்லிக்க முடியும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டாங்க. ஸோ இன்றைக்கு சர்வதேச அளவில் ஒரு விவாதம் இருக்குது, எதிர்காலத்தில் நிலாவில் இந்த உடைமை அனுமதிக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் உடைமை தருவாங்க? காங்கோ நாட்டுக்கு தருவாங்களா? பாப்பா நியூகினியாக்கு? நிலாவில் யார் கால் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே தருவாங்க. முதல் முதல்ல நான் 5 அணுகுண்டு செஞ்சேன்னு ஒரு 5 நாடு சொல்லிச்சு. அந்த 5 நாட்டுக்கு மட்டும் ஒரு சிறப்பு உரிமை இல்லை, நீ அணுகுண்டு வச்சுக்கலாம், ஆனால் வேறு யாரும் வச்சுக்கூடாது. அதானே சர்வதேச சட்டம். அது மாதிரி நிலாவில் யார் கால் பதிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு எல்லாருக்கும் நம்பிக்கை. அதனால் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? இப்போது நிலாவில் என்ன போடுறாங்க? துண்டு போட்டுச்சு. அதனால்தான் கொஞ்ச நாள் முன்னாடி ஜப்பான் இஸ்ரோவோட ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்திருக்காங்க. என்ன? நானும் நீயும் கூட சேரலாம், என்னோடய வலிமையான ராக்கெட் தரேன், உன்னோட புத்திசாலித்தனமான தரையிறங்குற விண்கலம் இருக்கு இல்லையா, அதை ரெண்டு பேரும் சேர்ந்து இறக்குவோம், 2 நாட்டு கொடியும் அங்கே வச்சுருவோம். கொஞ்ச நாள் முன்னாடி ஜப்பான் முன் வந்திருக்காங்க. ஸோ சந்திராயன் என்பதில் அற்புதமான அறிவியல் இருக்கிறது, மிக புதுமையான தொழில்நுட்பங்கள் இருக்கிறது, அதோடு சேர்ந்து சர்வதேச அரசியலும் இருக்கிறது அப்படிங்கிறது இதனுடைய பின்னணி.